वेलकम टू ऑल इन वन ज़ोन। हेलो व्यूअर्स, वेलकम बैक टू माय चैनल। इन्नैक्की नम्मளுடைய சேனல்ல சப்பாத்தி பூரிக்கு வந்து தொட்டுக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் பார்க்கறோம். தட் இஸ் சைட் டிஷ். சைட் டிஷ் பத்தி பார்க்கறோம். அதுதான் வந்து சன்னா பட்டர் பன்னீர் மசாலா. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். சன்னா பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கு தேவையான பொருட்கள் வேக வச்ச சன்னா. நான் வேக வச்ச ஸ்ப்ரவுட்டட், அதாவது முளைக்கட்டின சன்னா எடுத்து வச்சுட்டுருக்கேன். பெரிய கொண்டக்கடலை, அதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் தக்காளி பியூரி, அதாவது மூணு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அடுத்தது வெங்காயம், அதாவது வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அடுத்து வெங்காயம், அப்புறம் பட்டர் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பன்னீர் கடைகளில் கிடைக்குது, பன்னீர் ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அடுத்தது மஞ்சப்பொடி டர்மரிக் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர் மிளகாய் பொடி, அப்புறம் சால்ட் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கரம் மசாலா பவுடர். ஆன்லியில் எண்ணெய் போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுருக்கோம். அப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு போகிறோம். அப்புறம் போட்டு லேசாக வதக்குறோம். லேசாக வதங்கிடுச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வைங்க. அடுத்து நம்ம வெங்காயம், வெங்காயத்தை அரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, வெங்காயம் இதில் இஞ்சி நான் போட்டிருக்கேன், தோலை சீவி இஞ்சியை போட்டிருக்கேன். அதே மாதிரி பூண்டும் போட்டு ரெண்டு பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை ஊற்ற போகிறோம். அதை வந்து லேசாக வதக்குங்க. அடுத்தது தக்காளி, தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட போகிறோம். அதை லேசாக வதக்குங்க. வதங்கியாச்சு. அடுத்தது எடுத்து வச்சுட்டுருக்கிற சன்னா பெரிய கொண்டக்கடலையே போட போகிறோம். போட்டு லேசாக வதக்குங்க. அது மேலே மிளகாப்பொடி துவிக்கிறோம், மஞ்சப்பொடி சிறிதளவு, அப்புறம் கரம் மசாலா பொடி போட்டுக்கிறோம். அடுத்து சால்ட்டு, தேவைக்கேற்ப சால்ட்டு போட்டு நம்ம நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து திக்னஸ்க்காக போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெண்ணெய் போட போகிறோம். இதை அப்படியே போட்டுடலாம். ஒரு பீஸ் வெண்ணெய் இதை அப்படியே உருகி இவங்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதை அப்படியே சேர்த்து கொதிக்கும், வெண்ணெய் கரைஞ்சி அதில் மிக்ஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை அப்படியே போட போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுங்க இது. ரெஸ்டாரண்ட்டில் பட்டர் பன்னீர் மசாலா சன்னால கொடுப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் நம்ம செய்கிறோம். அருமையான சன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. இட் இஸ் ரெடி டு சர்வ். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, give a like, subscribe to this channel and also share to your friends and relatives. Thank you.